ఉపవీతినమూర్ధ్వపుం రవంతం త్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థవాహమేడే శితయా శేఖరిణం పతిం యతీనాం అస్మద్గురు పరంపరాయే నమః. నేతి వ్యాహృతి బ్రహ్మ విద్య, వ్యాహృతి శరీరక బ్రహ్మ విద్య. அந்த பிரம்ம வித்தியில ஸ்தான விசேஷம் இருக்கு. ஒன்னும் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் பிரம்ம, இன்னொன்னு அக்ஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் பிரம்ம. அந்த ஸ்தான நியமம் இருக்கிறதுனால அகஹா அப்படின்னு ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான புருஷனுக்கு திவ்ய நாமம், அகம் அப்படின்னு அக்ஷய மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்ய புருஷனுக்கு திவ்ய நாமா. அதனால இது நியதமா இருக்கு அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். இனி சம்பிருத்தி அதிகரணம் அப்படின்னு பேர். சம்பிருத்தி அதிகரணம், சம்பிருத்தி, சம்பிருத்தின்னா பறிக்கிறது, தரிக்கிறது, சேர்த்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைய கல்யாண குணங்கள், நிறைய சக்திகள், அவைகள்லாம் இந்த பிரம்மத்துக்கிட்ட சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இத மாதிரி சேர்ந்து நிறைய குணங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி குணங்கள்லாம் எங்க அன்வைக்கும்னு விசாரம் பண்ண போற. அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம். என்ன அறிமுகம்னா, அனாரப்பியாதீதம் அப்படின்னுட்டு மீமாம்சகர் சொல்றது. அனாரப்பிய அதீதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆரப்பிய அதீதம் அனாரப்பிய அதீதம்னு ரெண்டு விதமா இருக்கும். இப்ப யாகம்னு எடுத்துக்கோங்க, ஜோதிஷ்டோம யாகம், தர்சபூர்ண மாச யாகம் அப்படின்னாக்க ஒரு பிரகரணம் இருக்கும். தர்சபூர்ண மாச பிரகரணம் அப்படின்னு இருக்கும் வேதத்துல. அந்த பிரகரணத்துல இந்த தர்சபூர்ண மாச யாகத்தை பத்தி ஆரம்பிச்சு முழுக்க 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 அந்த யாகத்துக்கு சம்பந்தமான அத்தனையும் சொல்லி வைக்கும். அதுக்கு பேரு ஆரப்பிய அதீதம், ஒரு பிரகரணம்னு அதுக்கு பேரு. இது தர்சபூர்ண மாச பிரகரணம், இது அக்னிஹோத்திர பிரகரணம், இது ஜோதிஷ்டாம பிரகரணம், இது காமியாஷ்டி காண்டம். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு யாகமோ ஒரு ஹோமமோ ஒரு இஷ்டியோ ஏதோ ஒண்ணு அதை ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க சொல்றதுக்கு பேரு ஆரப்பிய அதீதம் அப்படின்னா ஒரு பிரகரணம்னு அர்த்தம். அதே அனாரப்பிய அதீதம் அப்படின்னு சிலது உண்டு. அனாரப்பிய அதீதம் அப்படின்னாக்க ஒரு பிரகரணமா இருக்காது, திடீர்னு ஏதோ ஒரு ரெண்டு வரி சொல்லிட்டு போகும். அது அந்த பிரகரணம் இந்த பிரகரணம் அப்படின்லாம் கிடையாது, அதுக்கு எந்த யாகத்தினையும் சேராது. அந்த மாதிரி சிலது அவ மீமாம்சகர் சில வாக்கியங்கள் சொல்றா. எஸ்ய பர்ணமயி யுஹூஹூ பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம். பலாச மரம் இருக்கு பாருங்கோ, நமங்கள்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணச்ச வாத்தியார்லாம் ஒரு இலை எடுத்துட்டு வருவா, அது பலாச இலைன்னுவா. சில பேர் அஸ்வத்த அரச அரச மரத்தை கூட எடுத்துக்க சொல்றது, மூணு நாலு சொல் இருக்கு. அரச மரத்து இலை, அந்த மாதிரி மாவிலை, அத மாதிரி இந்த பலாச இலைன்னா சொல்றது. அஸ்வத்த இலையதான் முதல்ல சொல்லிடுது, அது இல்லைன்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்றக்கு. அரச மரத்தை எடுத்துக்கலாம் பிரதானமா. ஆனா இவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பலாசையெல்லாம் ரொம்ப வசதியா எடுத்துக்கிறா. நம்ம மைசூர் பக்கம் எல்லாம் போனோம்னாக்க, கர்நாடகா பக்கம் போனாக்க பலாச இலை இருக்கு பாருங்க, அதுலதான் நமக்கு சாதம்லாம் போடுவா. அதெல்லாம் போயிருக்கும், வாழை இலை, வாழை சிறகு அதெல்லாம் காட்டணும், பலாச இலையே தச்சு அதுல நமக்கு ஆகாரம் எல்லாம் போடுவா. இந்த பலாசைகளை நம்ம பக்கம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், அதனால இது ஏற்றம். இது உண்மையிலேயே நம்ம குடும்பங்கள்லாம் என்ன பண்றோம், ஹோமங்கள்லாம் பண்ணச்சு பலாச இலையில தான் பண்ணிட்டு இருக்கோம், இலையில. ஆனா உண்மையிலேயே அப்படி சொல்லி பண்ணக்கூடாது. பலாச மரத்தினால ஒரு ஜுஹூன்னு பேரும், ஜுஹூன்னா ஹோம சாதனம், ஒரு கரண்டி மாதிரி நீட்டா இதுவா இருக்கும், அதுலதான் நெய் எல்லாம் வச்சுட்டு ஹோமம் பண்ணணும். இதுக்கு எஸ்ய பர்ணமயி ஜுஹூஹு பவதி, எவனுக்கு இந்த பலாச விரட்சத்தாலான பலாச கட்ட பலாச மரக்கட்டையினாலான
ஜுஹுன்ற ஹோம சாதனம் இருக்குமோ அவன் பாப ஸ்லோகம் ஸ்லோகம் ந சிருணோதி அப்படின்னு இருக்கு. அதாவது நிந்த வார்த்தைகளை வெசவு வார்த்தைகளை அவன் கேட்க மாட்டான், யாரும் அவனை வைய மாட்டாளாம் அப்படின்றது. அது பலனை விட்டுடுங்கோ. இந்த வாக்கியம் இருக்கு பாருங்கோ, யாருக்கு பலாச மரத்தால ஆன ஜுஹு பாத்திரம் இருக்கோ, ஜுஹுங்கிற ஹோம சாதனம் ஹோமம் பண்றதுக்கு சாதனமா இருக்குதோ அப்படின்னு இருக்கு. இது எந்த பிரகரணத்திலையும் படிக்கப்படலை. ஆனால் ஹோமங்கள் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்த இது எல்லா ஹோமங்கள்லையும் உபயோகப்படும் இந்த பாத்திரம். அதனால ஹோமங்கள்ல எங்கெங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பலாச விருட்சத்தாலான ஹோம சாதனம் இருக்கே யுஹு, அதுக்கு பேர் ஜுஹுன்னு பேரு, அதை உபயோகப்படுத்திக்கலாம். அது அக்னிஹோத்திரத்தெல்லாம் உபயோகப்படுத்தல. இது வாக்கியம். இதுக்கு பேர் அனாரத்தியாதீத வாக்கியம். ஒரு பிரகரணத்துல படிக்கல, அக்னிஹோத்திர ஹோமத்துல இது படிக்கல, தனுஷபூர்ணமாக இஷ்டி அதுல படிக்கல, ஜோதிஷ்டோம யாகத்திலையும் அது படிக்கப்படலை, அந்த வாக்கியம் ஓதப்படலை. அது சாதாரணமா ஒரு வாக்கியமா ஓதப்பட்டிருக்கு. அதை என்ன பண்றான்னாக்க, எங்க சேரணமோ அங்கதான் அது சேரும். அதுக்கு நியமங்கள் சிறிது சென்றிருக்காது. நேற்று கூட பார்த்தோம் பாருங்க, பிரகிருதி யாகம் விகிருதி யாகம்னா பார்த்தோமே, அந்த பிரகிருதியில தான் அது சேரும், பிரகிருதியில போய் அது சேரும் அப்படின்னு அவ சொல்றாரு. பிரகிருதியில போய் சேர்ந்துரும், விகிருதிக்கு போகணும்னா பிரகிருதியிலேருந்து வந்துடும், அதிதேசமாயி வந்துடும். பிரகிருதியிலேருந்து விகிருதிக்கு அதிதேசமாயி வந்துடும். அதனால ரெண்டு இடத்துலையும் இது சேராது, நேர பிரகிருதி யாகத்துல சேரும், அதுல இருந்து விகிருதி யாகத்துக்கு வரும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அனாரத்தியாதீதமான வாக்கியங்கள், அதுல சொல்லப்பட்ட சில கர்மாவோ அல்லது இத மாதிரி அங்கங்களோ இவைகள்லாம் இப்படி சேரும். இத வந்து பூர்வமீமாம்சகர் நிர்ணயம் பண்றா. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி உபாசனங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த உபாசனங்கள்ல இத மாதிரி ஒரு தஹர வித்யா உபாசனம், தஹர வித்யன்னு ஒண்ணு இருக்கு, சாண்டில்ய வித்யா, எத்தனையோ வித்யைகள் இருக்கு. துவாத்ரிம்ஷத் பிரம்ம வித்யான்னு சொல்றோம், 32 பிரம்ம வித்யைகள்னு சொல்றோம் பிரதானமாக. அந்த பிரம்ம வித்யைகள்ல படிக்கப்படல சில வாக்கியங்கள். அது தனியா ஒரு நாலு வாக்கியம் வந்துட்டு போயிடுச்சு. அந்த நாலு வாக்கியங்கள்ல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நாலு சொல்லிட்டு போடுச்சு. இந்த நாலு குணங்களோ அல்லது ரெண்டு குணங்களோ எதுல அன்வயிக்கும், எந்த பிரம்ம வித்தியில அன்வயிக்கும்? இப்ப அனாரோக்கியாதீதம் தானே, ஒரு வித்தியை பத்தி ஆரம்பிக்கல, பொதுவா நாலு குணங்களை சொல்றது. நாலு குணங்களை சொன்னாக்கா அது எதுல போய் அன்வயிக்கும்னுட்டு நம்ம எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? இதுலதான் போகும், இந்த வித்தியில வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் கேள்வி வரும். உத்தமர் சுவாமி அபூர்வமான ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, பூர்மீமாம்சையில சொன்னதை அத்தனையும் நம்ம ஏத்துக்கல. சில விஷயங்கள்லாம் அபவாதங்கள்லாம் உண்டு, விதிவிலக்கா சிலதெல்லாம் ஏத்துக்கோ நம்ம சித்தாந்தத்துல. என்ன உத்தமர் சுவாமி சாதிக்கிறார்? இந்த யாகங்கள்ல ஆனா பிரகிருதி யாகம் விகிருதி யாகம்னு ரெண்டு விதமா பிரிக்க முடியும். அதனால இந்த அனாரத்தியாதீதங்கள் வாக்கியங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த வாக்கியங்கள்ல ஒரு பிரகரணத்துல படிக்கப்படாத வாக்கியங்கள், பொதுவாக படிக்கப்பட்ட வாக்கியங்கள், அதுல சொல்லப்பட்டதெல்லாம் எந்த யாகத்துக்கு போகும், பிரகிருதி யாகத்துக்கா விகிருதி யாகத்துக்கா ரெண்டுத்துக்குமே போகுமா அப்படின்னா விசாரம் பண்றதுக்கு அங்க அவகாசம் இருக்கு பூர்மீமாம்சையில. ஏன்னா அங்க ரெண்டு விதமா பிரிச்சிருக்கா. ஆனால் உபாசனங்கள்ல அது மாதிரி பிரிக்கலையே, பிரிக்கவே இல்லையோ இல்லையோ. பொதுவா உபாசனங்கள் அவ்வளவுதான், அதுல பிரகிருதி உபாசனம் விகிருதி உபாசனம் எல்லாம் ஏதாவது பிரிக்கிறோமா? அப்படி பிரிக்கலையே. அதனால இங்க எதுக்கு விசாரமே பண்ண வேண்டாமே? இது பூர்மீமாம்சையில வானாக்க இத மாதிரி பிரகிருதி ஆகும் விகிருதி ஆகும் தனித்தனியா பிரிச்சு அதுல சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு விஷயம், அதனால பிரகிருதி யாகம் தான் சொல்லணும். பிரகிருதி யாகத்துலதான் இந்த அனாரத்தியாதீத வாக்கியங்கள்ல படிக்கப்பட்டவைகள் பிரகிருதி யாகத்துலதான் அன்வயிக்கும், விகிருதி யாகத்துல அன்வயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிர்ணயம் பண்ண முடியும். அதுக்கு அங்க விசாரம் தேவை. ஆனால் இது ஒரு உத்தர மீமாம்சையில பிரம்ம வித்தியைகள்லாம் இருக்கு, அதுல பிரகிருதி பிரம்ம வித்யா விகிருதி பிரம்ம வித்யாலாம் பிரிக்கப்படலையே.
அதனால இங்க விசாரத்துக்கு அனைத்து பிரம்மத்தியிலே இருந்துட்டு போட்டுமே அதனால இது தேவையே இல்லையே இங்க அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வரும் அதற்கு சமாதானம் சொல்லி அவன் சூத்திரக்காரர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நடந்து போறார் ஒரு அதிகாரம் சொல்லச்சு எப்படி எப்படி எல்லாம் அதிகாரம் விசாரம் பண்றேன்னு பாத்துக்கணும் இங்க பிரகிருதி உபாசனம் விகிருதி உபாசனம் இந்ததான் ஆனால் இந்த அனாரத்தியாதீத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் அவைகள்லாம் வியவஸ்த உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணி நிர்ணயிக்கணும் வியவஸ்த பண்ணி நிர்ணயிச்சாதான் அதனுடைய சூக்மார்த்தம் நமக்கு புரியும் ஆகையினால அனாரத்தியாதீத வாக்கியங்கள்னு சில வாக்கியங்கள் அதுல எந்த பிரகரணமும் இருக்காது ஆனால் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த திருக்கல்யாண குணங்கள் எந்த வித்தியையில அன்வைக்கும் எல்லா வித்தியைகளையும் அன்வைக்குமா அல்லது குறிப்பிட்ட வித்தியைகள் தான் அன்வைக்குமா அதுக்கு ஏதாவது வியவஸ்தை பண்றதுக்கு காரணம் இருக்கா இந்த மாதிரினா விசாரம் வந்து வரப்போறது அதுக்கோசரம் இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறார் சூத்திரக்காரர் இதுல நம்ம தைத்திரிய உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு அது மாதிரி ராணாயினி சாக்கைன்னுட்டு ஒரு சாம சாக்கை அங்க அங்கெல்லாம் கூட ஒரு நாலு வாக்கியம் படிக்க படிச்சுட்டு பொறுத்து இது அனாரத்தியாதீத வாக்கியம் பிரம்ம ஜேஷ்டா வீர்யா சம்பிரதானி பிரம்மாக்ரே ஜேஷ்டம் திவம் ஆததான பிரம்மபூதானாம் பிரதமோத ஜக்ஞே தேனார்ஹதி பிரம்மணா ஸ்பர்தித்தும் கஹ இது நாலு வாக்கியங்கள் இருக்கு இது தைத்திரிய பிராமணத்துல இருக்கு இந்த பிரம்மத்துல ஜேஷ்டாக வீரியாக ரொம்ப வசந்த சக்திகள் போற்ற அதாவது ரொம்ப ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படியே போற்றலாம் அந்த மாதிரி உத்தமமான சக்திகள் இந்த பிரம்மத்துல சேர்ந்திருக்கு சம்பிரதானி அதனாலதான் அந்த சம்பிரதானின்னு இருக்கோம் இல்லையோ அதனாலதான் சம்பிருத்தி அதிகரணம்னே இருக்கு பேரு சம்பிரதானி இந்த பிரம்மத்துக்கிட்ட வசந்த வீரியங்கள் சக்திகள் அவைகள்லாம் சேர்ந்து இருக்கு அதே மாதிரி அக்ரே முன்பு அக்ரே பிரம்ம ஜேஷ்டம் திவம் ஆத்தத்தான ஜேஷ்டம் பிரம்ம வசந்த பிரம்மமானது திவம் ஆத்தத்தான சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருந்தது சொர்க்கத்தை வியாபிச்சிருந்தது ஆத்ததான வியாபிக்கிறது அதனால வியாபிச்சிருந்தது பிரம்ம பூதானாம் பிரதமோத யஜ்ஞே பிரம்ம இந்த பிரம்மமானது பூதானாம் நம்ம பார்க்கிற ஜீவராசிகள் எல்லாம் அத்தனை பொருள்கள் நம்ம எதையெல்லாம் பாக்குறோமோ அதுக்கு முன்னாடி அது பிரம்மம் தான் இருந்தது இப்ப நாம பாக்குற வஸ்துக்கள்லாம் இருக்கு இவைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறது ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது சிருஷ்டிக்கெல்லாம் முன்பாக அந்த பிரம்மம் ஒண்டிதான் இருந்தது தேனார்ஹதி பிரம்மணா ஸ்பர்திதும் கஹ கஹ தேன பிரம்மணா ஸ்பர்திதும் அர்ஹதி கஹ அர்ஹதி எவன் தகுதி உடையவன் அந்த பிரம்மத்தோட ஸ்பர்திதம் போட்டி போடுவதற்கு யார் தகுதி உடையவன் யாருமே தகுதி உடையவன் அல்ல அப்படின்னு அர்த்தம் இப்ப இதுல பாருங்க எத்தனை குணங்கள் பிரம்மத்துல உசந்த சக்திகள்லாம் சேர்ந்திருக்கு இது ஒரு குணம் அத மாதிரி உத்தமமான பிரம்மம் இந்த சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது துலோக வியாப்தின்னு பேர் இருக்கு திவ்யாப்தி துலோக வியாப்தி தியு அப்படின்னா சொர்க்கம் அதை வியாபிச்சு இருக்கிறது அதுக்கப்புறம் இதுதான் முதல்ல இருந்தது சதய சௌமிய தமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் சொல்றோம் பாருங்கோ அத மாதிரி இதுதான் முதல்ல இருந்தது இதோட யாராலையும் போட்டி போட முடியாது பிரம்மத்தோட ஏன்னா அவ்வளவு எல்லா விதத்தாலையும் வசந்தது அதோட யாரால போட்டி போட முடியும் இதுல கடைசி ரெண்டு குணங்களை விட்டுடுங்க அது தேவையில்லை என்ன பொதுவா தெரிஞ்சது
அது வந்து எல்லா வாக்கியங்கள்லானுமே தெரியுது சிருஷ்டிக்கு முன்பு பிரம்மம் ஒண்டி தான் இருந்தது அதோட யாராலையும் போடி போட முடியாது அதுவும் வார்த்தை ஆனா இந்த மீதி ரெண்டு இருக்கு பாருங்க ஜேஷ்டம் வசந்த வீரியங்கள் சக்திகள்லாம் சேர்ந்திருக்குது இது சம்பிரதி அப்புறம் ஜேஷ்டம் திவம் ஆசத்தான சொர்க்கலோகத்தில் வியாபிச்சிருக்கிறது இது திவ்யாப்தி இது இரண்டாவது குணம் இந்த ரெண்டு குணங்கள் அனாரப்யாதீதங்களாக படிக்கப்பட்டிருக்கு சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது அதுதான் இப்ப பிரதானமானது அதை வச்சுட்டு தான் இப்ப நிர்ணயம் பண்ண போறது சொர்க்கலோகத்தை இது வியாபிச்சு இருக்குது அப்ப சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கக்கூடிய பிரம்மமானது எந்த வித்தியில இப்ப அன்வயிக்கும் அந்த குணம் சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கின்ற தன்மை ஒரு குணம் அது எந்த பிரம்ம வித்தியில அன்வயிக்கும் எந்த பிரம்ம வித்தியில அன்வயிக்கும் எல்லா பிரம்ம வித்தியையும் அன்வயிக்குமா அல்லது குறிப்பிட்ட பிரம்ம வித்தியகள்ல தான் அன்வயிக்குமா அப்படின்னுட்டு இங்க சந்தேகம் வந்துடுறது எல்லா வித்தியைகளும் அன்வயிக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம் கிடையாது குறிப்பிட்ட பிரம்ம வித்தியகள்ல தான் அன்வயிக்கும் அப்படின்னு சித்தம் பூர்வபக்ஷம் என்ன சொல்றாங்க எல்லா வித்தியங்களும் அமைக்கட்டும் ஏன் அப்படின்னாக்கா பூர்வமீமாம்சையிலான பிரகிருதியாகும் விகிருதியாகும் எல்லாம் இருக்கு அதனால அங்க சொல்ல முடியும் பிரிக்க முடியும் இந்த பிரகிருதி யாகத்துல தான் இந்த குணம் வரும் விகிருதி யாகத்துல வராது அப்படின்லாம் சொல்ல முடியும் ஆனால் பிரம்ம வித்தியகள் அந்த மாதிரி பிரிவே கிடையாது பிரிவே இல்லாத பிரம்ம வித்தியகள்ல இதுலதான் அன்வயிக்கும் இதுல அன்வயிக்காது எப்படி நிர்ணயம் பண்ண முடியும் அதனால் நிர்ணயமே பண்ண முடியாது ஆகையினால இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாவற்றிலும் இந்த அனாரப்யாதீத வாக்கியங்கள்ல ஓதப்பட்ட பூர்வபக்ஷி அதற்கு சித்தாந்தம் அது தவறு அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாக்கா துலோக வியாப்தின்னு ஒரு கொள்ளியம் அது என்னது அது மகத்துவம் நேத்திய சொன்னோம் அதை மகத்துவம் பிரம்மத்தினுடைய ரூபம் இருக்குதே அதை பெருசா காமிக்கிறது பெருசா காமிக்கிறது பரமாத்மா எப்பொழுதும் சர்வ வியாபி அந்த பகிர்சித சர்வம் வியாப்பியதா நாராயண சிதகான்னு சொல்றோம் பகிர் வியாப்தி அந்த வியாப்தி எல்லாமே உண்டு எம்பிரமானுக்கு எல்லா வஸ்துக்கும் வெளி வஸ்துக்கள்லையும் சரி உள்ள வஸ்துக்கள்லையும் சரி எல்லாத்துலையும் நடந்து கொண்டிருக்கானவன் அதனால சர்வ வியாப்தின்றது பகவானுக்கு உண்டு சர்வ வியாபியா போயிட்டதுனால அவன் விபு அத சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட பரமாத்மாவ சில வித்தியைகள் என்ன பண்ணிட்டுனாக்கா நித்தியம் விபும் சர்வகதம் அப்படின்லாம் சொல்லி அவன் வியாபித்து இருக்கான் சர்வகதனாக இருக்கான் எல்லாத்துலயும் உள்ள போது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னா ஸ்பஷ்டமா சொல்லி எடுத்து அதாவது மகத்துவத்தை சொல்றது பிரம்மஸ்வரூபமானது அந்த வித்தியில வியாபிச்சிருக்கிறது வைஸ்வானர வித்தியை பார்த்திருக்கோம் திரைலோக்கிய ஷரீரி பரம்பிரம்ம மூணு லோகத்துக்கும் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான் வைஸ்வானராத்மா அப்படின்னா மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன்னா என்ன அர்த்தம் ஜவுர் மூர்தா அப்புறம் சந்திர சூரிய உச்சநேத்திரையெல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க ஜவ்பாதோ அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்றமே தியான ஸ்லோகங்கள்ல சொல்றோம் சகஸ்ரநாமத்துல அந்த மாதிரி ஸ்லோகத்துல சொல்லப்படக்கூடியது பகவான் திரிலோக ஷரீரி திரைலோக்கிய ஷரீரியா இழந்துள்ள இருக்கான்ட்டு இதெல்லாம் பகவானுடைய சுரூபத்தை பிரம்ம வித்தியில எப்படி இருக்குன்னாக்க வியாபிச்சு இருக்கிறத சொல்றது அந்த மாதிரி இடத்துல இந்த துலோக வியாப்தி சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது அப்படிங்கறது அன்வயிக்க முடியும் ஆனால் பாருங்க தஹர வித்தியை தஹர வித்தியன்னு என்ன சொல்றோம் தஹ்ரம் விபாப்பம் பரவேஷ் பிரபூதம் யத் புண்டரீகம் அப்படின்னு சொல்றோம் ஒரு
ஹிருதய புண்டரீகம் இருக்கே அந்த ஹிருதய புண்டரீகத்துல உள்ள ஜீவன் அவனுக்குள்ள இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் எம்பெருமான் தஹராகாசன் அப்படின்னு இருக்கு. அது எவ்வளவு சூக்ஷமா இருக்கு. அத மாதிரி சாண்டில்ய வித்தியை பார்த்திருக்கோம். அந்த சாண்டில்ய வித்தியிலையும் எம்பெருமான் ஹிருதய குகையில இருக்கான். அதே மாதிரி அத்திர அதிகரணம் பார்த்தோம், நான் நாச்சிகேதாக்னி, அதுலயும் சரி குஹாம் பிரவிஷ்ட குகை குகையில ஹிருதய குகையில உள்ள பூந்துருக்கான் இவன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அந்தரக்ஷ வித்யா பார்த்தோம், கண்ணுக்குள்ள இருக்கான் அப்படின்னு அப்படின்னா சூக்ஷமா இருக்கான்னு அர்த்தம். இப்போ இது மாதிரிலாம் வித்தியைகள்லாம் எப்படிப்பட்ட வித்தியைகள், அல்பஸ்தானங்களை உடைய வித்தியைகள், பகவானுடைய சுரூபத்தை இத்தினூண்ட காமிக்கிறது. நம்மளை அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமான் சூக்ஷமா உள்ள இழந்தோடி இருக்கான். அவனால போக முடியும், நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் உள்ள இழந்திருக்கான். உள்ள இழந்தோடி இருக்கிறதுனால அவன் அல்பஸ்தானங்களை உடையவனாக இருக்கான். இந்த வித்தியைகள்ல அவன் எவ்வளவுதானா, அவன் திலோக வியாப்தியான்னு அவனுக்கு எல்லா லோகத்தையும் வியாபித்து இருக்கக்கூடிய எம்பெருமான் சொர்க்கலோகத்தையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு நீங்க சொல்றது. அதே மீதி நம்ம தஹர வித்தியைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க அல்பத்துவத்தை சொல்றது. பிரம்ம இருக்கிற இடம் இருக்கே அது ரொம்ப சிறிய இடம். அவுதன்மதே மகதி சத்மனி பாசமானி ஸ்லாகேச்ச திவ்ய சதனே தமசஸ்பரஸ்மின் அந்த கலையவரமிதம் சுசிரம் சுசூக்மம் ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் தேங்கிற தேவப்பெருமான பார்த்து பேசிக்கணும். நீ இருக்கிற இடமோ அவுதன்மதே க்ஷீரசாகரத்துல எழுந்துள்ள இருக்க மகதி சத்மனி பாசமானே ஸ்லாகேச்ச திவ்ய சதனே ரொம்ப தமசஸ்பரஸ்தாது. இந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி அப்படியே ஜெகஜோதியா பிரகாசிக்கக்கூடிய நித்திய விபூதி அப்ராகிருதமான மண்டலம் சிவைகுண்டம் அங்க ஆனந்தமா எழுந்துள்ள இருக்க அந்த மாதிரி பிரமான் வந்து திருதாமான் பேர் பிரமானுக்கு திருதாமான மூணு இருப்பிடத்தை உடையவன் ஆதித்ய மண்டலத்துல எழுந்துள்ள இருக்கான். அப்படி இருக்கிறவன் கேட்கிறார் தேசிகன் அந்த கலேபரம் இதம் இந்த உடம்புக்கும் இல்ல இது அழுக்குடம்பு இதுக்குள்ள நீ இருக்கியே எப்படி இருக்க சுஷிரம் சுசூக்ஷம் என் உடம்பே சின்னது சின்ன உடம்புல சின்ன ஹிருதய குகை அதுக்குள்ள நான் இத்தூண்டா இருக்கேன் சுசூக்ஷம் அதுக்குள்ள நீ வந்து இருக்கிய வித்யா ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தே உனக்கு எப்படி இப்பேரோட மட்டமான இடம் நான் இருக்கிறது மட்டமான உடம்பு நீச்சமான ஹேயமான உடம்பு அதுவும் கர்மபத்தமான சரீரம் நான் தான் இதுல வந்து மாட்டின் முடிக்கிறேன்னா நீ எதுக்கு இதுல மாட்டின் முடிக்கே மாத்தலை எடுத்தது. ஆனா பக்தால அனுகிரகிக்கிறதுன்ற ஒரே ஒரு திருவள்ள உனக்கு இருக்கு கருணை அதனால நீ எழுந்துள்ள இருக்கேங்கிறார் சுவாமி. ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அடிக்கு நிச்சபடியே அடி வளர்த்தா இருந்தாலும் சேவிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்லோகத்துல மாத்திரம் எப்பொழுதுமே பிடித்த ஸ்லோகம் இது. அதனால இந்த மாதிரி பெருமாள் இழந்துள்ள இருக்க இதெல்லாம் நம்மள அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான். இப்ப இங்க விஷயத்துக்கு வாங்கோ. இப்ப துலோக வியாப்தின்னு சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறது. சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதுன்றது இந்த மாதிரி தஹர வித்தியிலையோ சாண்டில்ய வித்தியிலையோ நாச்சிகேதாக்னியிலையோ உபகோசர வித்தியிலையோ வரவே வராதே. ஏன்னா இதெல்லாம் அல்பஸ்தானங்கள். போன அதிகரணத்தை சொன்ன மாதிரியோ ஸ்தான விசேஷம் ஆதித்ய மண்டல ஸ்தானம் அக்ஷய மண்டல ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால தான் ஆதித்ய மண்டல ஸ்தானத்தானுக்கு அகஹான் பேரு அக்ஷய மண்டல புருஷனுக்கு அகம்னு பேருன்னு சொன்னோம். நியமம் சொன்னோம் வியவஸ்த சொன்னோம். இங்கேயும் அந்த மாதிரிதான் அல்பஸ்தானம் இது தஹர வித்யை இதெல்லாம். ஆனால் வைஸ்வானர வித்யை முதலானவைகள்னா மகத் ஸ்தானமா இருக்கு பெரிய ஸ்தானத்தை உடையது. பெரிய ஸ்தானத்தை உடையதா இருக்கிறதுனால அத மாதிரி இடத்துல இந்த துலோக வியாப்தின்னு சேர்ந்து இருக்கும். துலோக வியாப்தின்றது அதை சேர்ந்திருக்கும் இதை சேர்ந்து இருக்காதே. அதனால இது அனாரத்யாதீதமான வாக்கியங்கள் தான்.
ஒரு பிரம்ம வித்ய ஆரம்பிச்சு சொல்லலை இந்த குணங்களை. ஆனாலும் கூட இந்த திருக்கல்யாண குணங்கள் எங்க அன்வயிக்கிறதுக்கு அதுக்கு யோக்கியதை இருக்குதோ அங்கதான் அன்வயிக்கும். ஏன்னா திலோக வியாப்திங்கிற மகத்துவத்தை சொல்றது, மகத்துவத்தை சொல்றதுனால அதுலதான் அது அன்வயிக்கும். எல்லா வித்தியைகளும் அன்வயிக்க முடியாது. சரி, அதுக்கு வெளில அவ சில கேள்வி கேட்கிறார். நீ சொல்ற சாண்டில்ய வித்தியிலேயே இந்த பிரம்மத்தை வந்து சொல்லச்சே, ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷாத் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. இந்த பிரம்ம இருக்கே பிருத்திவியை காட்டிலும் பெருசு, ஆகாசத்தை காட்டிலும் பெருசு, இப்படி எது எது பெருசா இருக்கோ அதை காட்டிலாம் பெருசு சூழ்ந்ததுன்னு தெரிய பரணோதியோ அப்படின்லாம் சொல்றமே, அந்த மாதிரி இது வியாபிச்சிருக்கு. அதிலும் பெரிதானே அதிலும் பெரிதானேன்னுட்டு திருவாராயிரப்பிள்ளை வருதோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாத்த காட்டிலும் வியாபிச்சிருக்குன்னு இருக்கு. இப்போ சாண்டில்ய வித்தியன்றது சூக்ஷமானது தானே, சூக்ஷமான விஷயத்துல போய் ஜாயான் பிருத்திவியா ஜாயான் அந்தரிக்ஷாத்லாம் எப்படி வந்தது அப்படின்னு அதே மாதிரி தார வித்தியிலும் வரும். யாவான் வாயம் ஆகாஷா தாவானேஷோ அந்தரதய ஆகாஷா அப்படின்னு இருக்குது. இதோ இந்த ஆகாசத்தை பாக்குறமே இது எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த மாதிரி இந்த தஹராகாசன் ஹதயாகாசத்துல இருக்கிறவன் பிரம்மாண்டமா இருக்கான் அப்படின்னு இருக்கு. அப்போ அல்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரம்மம் கூட பிரம்மாண்டமா இருக்கிறதா சொல்றதே, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவ நீ? அப்ப அது வியாபிச்சு இருக்கிறது தானே, வியாபிச்சு இருக்கிறது இதை சேர்ந்துருக்குதே அப்படின்னு கேட்டாக்க, அப்படி இல்லை, பிரம்மத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றது அது. அந்த இடத்துல நமக்கு உபாசிய ஆகாரம் எப்படின்னா அல்பஸ்தானமா தான் உபாசிய ஆகாரம். உபாசிய ஆகாரம் வியாபிச்சு இருக்கிறதா கிடையாது. வேற என்ன அப்படின்னா பிரம்மத்தினுடைய மகத்துவம் அவ்வளவு வசந்ததா இருக்குது, வசந்ததா இருக்குது, அவ்வளவுதான். அந்த மகாத்மியத்தை புரிய வைக்கணுன்றதுக்கோசம் அப்படி சொல்றது உபநிஷத்து. அதனால அது தவறு அல்ல அப்படின்னு அழகா சமாதானம். இப்போ ஒரு மூணு அதிகாரம் முன்னாடி நம்ம ஆனந்தாத்திய அதிகாரம் சேவிச்சோம், அதுல சுரூபணி ரூபக தர்மங்களை பத்தி பார்த்தோம். அதுல சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அஞ்சு குணங்கள் சொன்னோம், சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமரத்துவாணி சுரூபணி ரூபக தர்ம சுரூபணி ரூபக குணங்கள் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கோம். அவைகள் வந்து அனந்தத்துவம் ஒரு கொள்ளியோ, அந்த அஞ்சு குணங்களும் எல்லா வித்தியிலையும் அன்வயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே. இப்போ தஹராகாசம்ன்றது அல்பமான ஸ்தானம், அதுல அனந்தத்துவம் எப்படி அன்வயிக்கும்? வைஷ்வான வித்தியில வேணா அன்வயிக்கலாம், தஹராகாசத்திலேயோ சாண்டில்ய வித்தியிலேயோ இது எப்படி அன்வயிக்கும்? சின்ன ரூபம் தானே, ஹிருதய கோயில இருக்கக்கூடிய எம்பரமா சொல்றதுக்கு தான் வந்தது அது, அது எப்படி அன்வைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு. அது ரொம்ப அற்புதமான சமாதானம் சாதிச்சிருக்கார் சுதப்பிரகாசிகார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல அனந்தத்துவம், அந்த அனந்தத்துவம் இருக்கே இந்த அனந்தத்துவங்கிறது சுவாபாவிக ரூபம், அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ரூபம் அது. அதே இங்க இருக்கக்கூடிய திலோக வியாப்தி அந்த மாதிரி தஹராகாசமா இருக்கிறது, அத மாதிரி சாண்டில்ய வித்தியை சொல்லக்கூடிய ஹதய கோயில இருக்கிறது, கண்ணுக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் ஔபாதிகம். திலோக வியாப்தி சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதுனா ஔபாதிகமான மகத்துவம், உண்மையிலேயே பெரிய மகத்துவம், அது உண்மையான மகத்துவத்தை சொல்லல, வெறும் இந்த சொர்க்கலோகத்தோடய வியாபிச்சிருக்குதான் பிரம்மா, எல்லா லோகத்தையும் வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமா. சங்கராச்சாரர் ஒரு சொல்ற அழகான ஒரு உதாரணம் உனக்கு காமிச்சிருக்கார் அவ பாஷ்யத்துல. ஏன்னா ராமனை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், சர்வ லோகாதிபதேகே ஸ்ரீ ராமச்சந்திரஸ்ய அயோத்தியாதிபதித்வம் கதம் அப்படின்னு கேட்கிறார். சர்வலோகத்துக்கும் அதிபதியான ஸ்ரீ ராமனை போய்
அயோத்தியா அதிபதினுட்டு அயோத்தியா நகரத்துக்கு உண்டி அதிபதின்னு சொன்னா அது எப்படி சொல்லுவ நீ அது அப்படின்னா அந்த அவதாரத்துல அயோத்தியக்கு அதிபதி அவ்வளவுதானே மத்தபடி அவன் வந்து சர்வலோக சம்மானிதன் அதனால அவனை வந்து இது சொல்ல முடியுமா குறைச்சு சொல்ல முடியுமா அது ஔபாதிகமான மகத்துவம் அது அதனாலதான் வியாபிச்சிருக்கக்கூடிய பெருமாளை போய் சாலக்ராவே ஹரிஹி அப்படின்றோம் நம்ம பெருமாள் சாலக்கிராமம் மட்டும் வேலை பண்றோம் ஒரு சாலக்கிராமம் கிராமம்னா கல்லுன்னு நடத்தும் சாலக்கிராம சிலை அந்த இத்திரூண்டு சாலக்கிராம கல்லுல பெருமாள் எழுந்துள்ள இருக்கார் சுயம் வியக்தமா எழுந்துள்ள இருக்கார் நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு இந்த ஸ்ரீமுஷ்ணாண்ட பழகி பழகி ரெண்டு விஷயத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு ரெண்டுதான் வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் பணம் வேண்டாம் எதுவும் வேணாம் புஸ்தகம் கொடுத்தா அவ்வளவு சந்தோஷமா வாங்கிட்டுருவேன் ரெண்டாவது சாலக்கிராமமூர்த்தி இந்த ரெண்டு மாத்திரம் எங்கிட்ட இன்னொருத்தருக்கு எதுவும் தராது போக மாட்டேன் போகாது ஏன்னா எங்கிட்ட சாலக்கிராமமூர்த்தினா குறவாதான் இருக்கா அவாவா நிறைய பேர் வேலை பண்ணி வச்சுருப்பேன் சாலக்கிராமமூர்த்தி கிடைச்சா வேலை பண்ணிருவேன் அவ்வளவு பிடிக்கும் சாலக்கிராமமூர்த்தின்னாக்கா அந்த மாதிரி புஸ்தகம் வாங்கினாலும் சரி படிக்கிறனோ படிக்கலையோ வாங்கி வச்சு விடுவேன் ஆண்டவன் வாசிப்பார் எந்த புத்தகம் கொடுத்தாலும் வாசிச்சுடுவார் ஆண்டவன் அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா அத்தனை சாலக்கிராம மூர்த்திகள் சேர்த்து சேர்த்து வச்சார் தான் திருநாடு அலங்கரத்துக்கு முன்னாடி சாய்ச்சிட்டாராம் நம்ம ராமதரன் இருக்காருங்க அவர்கிட்ட என் பிருந்தாவனத்துல ஒரு பொட்டி நிறைய சாலக்கிராம மூர்த்திகளை வேலை பண்ணிடணும் அப்படின்னு ஆண்டவன் நியமனம் சொல்லிட்டு ஒரு பொட்டி நிறைய சாலக்கிராம மூர்த்திகளை அங்க வேலை பண்ணிட்டான் அப்படிதான் பிருந்தாவனத்தை பரிசு பண்ணாங்க எதுக்கு சொன்னா சாலக்கிராமமூர்த்தி அவ்வளவு விசேஷம் அந்த ஸ்வயம் வியக்தம் அது அவர் சங்கராச்சாரர் கேட்கிறார் சாலக்கிராவே ஹரிஹி அப்படின்னு இது மாதிரி ஔபாதிகமான மகத்துவம் ஔபாதிகமான அல்பத்துவம் பகவான் சர்வவியாபிதான் அதனால ஔபாதிகமான மகத்துவத்துக்கும் ஔபாதிகமான அல்பத்துவத்துக்கும் இங்க விரோதம் தாராகாசம் சாண்டில்ய வித்தியில சொல்லப்பட்ட ஹிருதய குகையில இருக்கிறது இதெல்லாம் ஔபாதிகமான அல்பத்துவம் அல்பமான ஸ்தானத்தை உடையவன் எம்பெருமான் சிறிய இடத்தை இருப்பிடத்தை உடையவன் அந்த மாதிரி திரைலோக்கி சரீரி அந்த மாதிரி ஜுலோக வியாப்தி சொர்க்கலோக வியாபிச்சிருக்கிறது இதெல்லாம் ஔபாதிகமான மகத்துவம் அனந்தத்துவன்றது சுவாபாவிக மகத்துவம் இந்த தேசத்துல எம்பெருமான் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த காலத்துல எம்பெருமான் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த வஸ்து எம்பெருமான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறது தான் பிரம்மம்னுட்டு அந்த அனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றோம் ஆகையினால அந்த சுவாபாவிகமான இது இருக்கே சுரூபம் அதை சொல்ல வந்தது இது அனந்த சப்தம் அதனால அதை சொல்லலாம் அதை சொல்லலாம் இவன் சர்வ லக்ஷ்மணன் சர்வலோக சரண்யன் எங்க பெருமாள் சர்வலோக சரண்யனான எங்க பெருமாள் சுக்ரீவன சரணடைகிறார் அப்படிங்கிறார் அவருக்கு மனசு கேட்கல எல்லாருக்கும் சரண்யனா இருக்கக்கூடிய பகவான் ஒரு வானராதிபதி மகாராஜன் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றோம் அவரை போய் சரணடைகிறார் அப்படின்னு சொல்றது லக்ஷ்மணனுக்கு மனசு ஒத்து வரல எங்க பெருமாளை போய் ஒரு வானரத்துக்கிட்ட போய் சரணடைய வச்சுட்டானே அப்படின்னு கஷ்டம் லக்ஷ்மணனுக்கு அதனால இப்ப என்னன்னா அவன் சர்வலோகாதிபதி அவன் அது அவனுடைய சுரூபம் சுவாபாவிக தர்மம் அந்த சுவாபாவிக தர்மத்துல போய் ஔபாதிகங்கள்ல இடப்படாது அத சொல்லி நாம ஒவ்வொரு வித்தியா அனுசந்திக்கணும் பகவான் அனந்த சப்த வாச்சியன் பகவான் சத்திய சப்த வாச்சியன் ஞான சப்த வாச்சியன் ஆனந்த சப்த வாச்சியன் இந்த மாதிரி குணங்களை உடையவன் சுவாபாவிக தர்மங்களை சுரூப நிரூபக தர்மங்களை உடையவன் அப்படிப்பட்டவன் இந்த பிரம்ம வித்தியில இந்த குணங்களை உடையவன் உபாசிக்கணும் அப்படி சொல்றதுனால எந்த விரோதம் எந்த விரோதமும் இந்த வித்தியில இந்த இதுல கிடையாது ஔபாதிகம் அல்பத்துவம் ஔபாதிகம் மகத்துவம் அதெல்லாம் கிடையாது அதனால இந்த அதிகரணத்துல அனாரப்யாதீதமான குணங்கள் கூட சில இடத்துலதான் அன்வைக்கும் எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் அன்வைக்காது இது மீமாம்சகால் சொன்ன நியாயத்தை காட்டிலும் ஒரு படி மேல போய் நிர்ணயம் பண்றது
அவ பிரகிருதி யாகம் விகிருதி யாகம்லாம் சொன்னா அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாது இங்க இத மாதிரி நிர்ணயம் பண்ற சூத்திரக்காரர் அதை இங்க சொல்றார் இப்போ இந்த அதிகரணத்தினுடைய ஸ்ரீசுக்தியை சேவிக்கலாம் சம்பிரதி திவ்யாப்தியபி சாதஹ அப்படின்னு சூத்திரம் தைத்திரியக்கே ராணாயணியானாம் கிளேஷுச்சே தைத்திரீக பிராமணத்திலையும் ராணாயணி ராணாயணிய சாக்கை அது சாமசாக்கைன்னு சொல்ற அந்த சாக்கையிலையும் அது கிளபாகத்துல இருக்கும் பிரம்ம ஜேஷ்டா வீர்யா சம்பிரதானி பிரம்மாகிரே ஜேஷ்டம் திவம் ஆததான பிரம்மபூதானாம் பிரதமோதஜக்ஞே தேனார்ஹதி பிரம்மணா ஸ்பர்தித்தும் கஹா பிரம்மத்துல வசந்த சக்திகள்லாம் சேர்ந்திருக்கு பிரம்மமா ஜேஷ்டமான பிரம்மம் சிறந்த பிரம்மமானது சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது பூதானாம் பிரம்ம பிரதமோத யஜ்ஞே முதல்ல அதுதான் இருந்தது நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மந்தான் இருந்தது அந்த தேன அருகதி பிரம்மனா ஸ்பர்த்திதம் கஹ தேன பிரம்மனா கஹ ஸ்பர்த்திதம் அருகதி யாரால போட்டி போட முடியும் இது பிரம்மணி ஜேஷ்டானாம் குணானாம் சம்பிரதி பிரம்மத்துல பாஷ்யக்காரரே அர்த்தம் சாதிக்கிறார் ஜேஷ்டானாம் குணானாம் சம்பிரதி வசந்த குணங்களுடைய சேர்க்கை பறிக்கப்படுதல் தரிக்கப்படுதல் அது அப்புறம் ஜிவ்யாப்திஷ்ட சொர்க்கலோகத்தில் வியாபிச்சு இருக்கிறது இத்தியாதி குணஜாதம் ஆம்நாதம் முதலான குணங்கள்லாம் ஆம்நாதம் இவையெல்லாம் ஓதப்பட்டுள்ளன கிம் ஏஷாம் சர்வாசு வித்யாசு உபசம்மாரஹ உத ஸ்தான விசேஷ உபாசனேஷு நியமஹா இது சம்சயா எல்லா வித்தியகள்லையும் இந்த குணங்கள்லாம் உபசம்ஹரிக்கணுமா அல்லது ஸ்தான விசேஷம் அல்பஸ்தானம் மகஸ்தானம் இந்த மாதிரி இருக்கோ அந்த ஸ்தான விசேஷங்கள் தான் இவைகளுக்கு எல்லாம் உபாசனம் அது உபசம்மானம் பண்ணணுமா நியமம் இருக்கா அப்படின்னு சந்தேகம் பூர்வபக்ஷி அனாரப்ய அதீதத்வ ஏஷாம் சர்வாசு உபசம்மாரயதி பூர்வபக்ஷ அனாரப்ய அதீதத்வ ஆரம்பம் இல்லை ஒரு பிரகரணமா ஆரம்பிக்கல அனாரப்யம் அதீதமா இருக்குது அதனால அனைத்து வித்தியைகள்லயும் இது உபசம்ஹரிக்கப்படணும் அப்படின்னு பூர்வபக்ஷி ராத்தாந்தஸ்து சித்தாந்தமோ எத்யபி ந ஸ்தான விசேஷ சம்பந்தி உபாசனம் ஆரப்ய அதீதா ஏதே ஏதோ ஒரு ஸ்தான விசேஷத்தை சம்பந்தப்படுத்தி இந்த குணங்கள்லாம் ஆரம்பிக்கப்படல அதான் அனாரப்ய அதீதம் தான் நீ சொன்னது சரி அனாரப்ய அதீதம் தான் இவைகள் எத்யபி எப்படி ஆயினும் ந ஸ்தான விசேட சம்பந்தி ஸ்தான விசேஷத்தை சம்பந்திச்சு அனாரப்ய அதீதா ந ஏதே அது ஆரம்பிய அதீதா நேதே ஆரம்பிக்கப்படல இவைகள் அதாவது அனாரம்பிய அதீதங்கள் தான் இவைகள் ததாபி இருந்தாலும் கூட திவ்யாப்தி சாமர்த்தியா சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஒரு குணம் இருக்கோ அந்த குணத்தினுடைய சாமர்த்தியத்தினால தஸ்ய அந்த குணத்துக்கு ஹிருதயாதி அல்பஸ்தானேஷு சாண்டில் வித்யை அதெல்லாம் சொல்றோம் இல்லையோ அவைகள்லாம் ஹிருதயம் முதலான அல்பஸ்தானங்களே உடையது அவைகள்லாம் அந்த மாதிரி வித்யைகள்ல உபசம்ஹார அயோகா அவைகள்ல உபசம்ஹரிக்கவே அவைகள்ல இந்த குணங்களை உபசம்ஹாரம் பண்ண முடியாது ஏன்னா வியாபிச்சு இருக்கிறது போய் எப்படி அதை சொல்ல முடியும் அதனால தஸ்ஸாகச்சரியாச்ச அதோட சேர்ந்து இருக்கிறதுனால பாஷ்யக்காரர் ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன ஆச்சரியமா நடத்தோம்னா அப்ப ஒரு கேள்வி வந்துடும் சரி இதுல நாலு குணம் சொன்னியோ அதுல சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுன்றது வேணா அன்வைக்காம போட்டோம் சாண்டில்ய வித்தியெல்லாம் ஆனா இந்த வீர்யா சம்பிரதானின்னு இருக்கோ இல்லையோ நிறைய சக்தி நிறைய வசந்த சக்திகள் குணங்கள்னா சேர்க்கப்பட்டிருக்கிறன சொன்னையோ இல்லையோ அந்த குணம் எல்லா வித்தியிலையும் அன்வைக்கலாமே அது இருந்துட்டு போட்டுமே
இந்த சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறது வேணா சொல்ல வேண்டாம், அது வேணா மகத்துவம். ஆனால் இந்த குணங்கள் சேர்ந்திருக்கிறது, சக்திகள் சேர்ந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே சாஸ்திரகாரால் ஒரு நியாயம் சொல்றார். சன்யோக சிஷ்டானாம் சகவா பிரவர்த்திகி சகவா நிவர்த்திகி அப்படின்ட்டு. ராமன் வந்தா லக்ஷ்மணன் வந்தே தீர்வார். லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமன் போக மாட்டார். ராமன் வந்தார்னா லக்ஷ்மணன் கண்டிப்பா வந்துருவார். லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமன் நிச்சயம் வரமாட்டார். இது வந்து சேர்ந்து வர்றது சேர்ந்து போறது, அது சேர்ந்து வர்றது சேர்ந்து போறது. அதாவது என்ன அர்த்தம், சன்யோக சித்தானம் ஒரு குணம் ஒரு இடத்துல படிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்கோ, அதோட படிக்கப்பட்ட குணங்கள்லாம் அதோடயே சேர்ந்து வரும், அதோடயே சேர்ந்து போயிடும். ஒரு குணம் படி, இது வந்து நியாயம் இது. அதனால ஒரு குணம் இருந்ததுன்னாக்க இவெல்லாம் சொல்றா வந்து பாஷ்யகாரரை வந்து திருக்கோட்டியூர் நம்பிக்கை சொன்னார், நேர்மத்துனம் வாரம் அப்படின்னு கூப்பிட்டாக்கா இவர் வந்து திருக்கு கூரத்தாழ்வானையும் மதுரையாண்டியானையும் ஆக்ஷன் போயிட்டார். நான் உமவண்டி தான் அவர் சொன்னேன், நீர்வண்டி வந்துட்டு நீர்வண்டி வராம ரெண்டு பேரும் ஆக்ஷன் வந்திருக்காருன்னு கேட்டாக்கா அதுக்கு அவர் சொன்னேன், நான் என்ன பண்ண முடியும், சன்னியாசியா போயிட்டேன், திருதண்டத்தையும் பவித்திரத்தையும் நான் விட்டுட்டு வர முடியுமா, அதனாலதான் இவன் ரெண்டு பேரும் ஏஷன் வந்தேன் அப்படின்னு பாஷகார சாட்சிதா குருபரம்பையில சொல்றாரு. அதாவது என்ன அர்த்தம், குரத்தாழ்வான் இல்லாமலோ முதலையாண்டான் இல்லாமலோ வரமாட்டார் எம்பெருமானார். அவ ரெண்டு பேரும் அப்படி வேண்டிய வருது அப்படின்னுட்டு சொல்றா அவ. அதனால இப்ப என்ன அர்த்தம்னாக்க, சேர்ந்து வந்தா சேர்ந்தே வருவா, இல்லாத போனா சேர்ந்தே போயிடுவா. திருநாராயணபுரத்துல போனாக்க உபயநாச்சிமார் எழுனோம்னாக்கா பாஷகார் எழுனாதான் உபயநாச்சிமார் எழுவா. பெருமாளும் உபயநாச்சிமார் சேர்ந்து எழுனோம்னாக்க பாஷகார் எழுந்துள்ளும். மாமனார் வராம மாட்டு பொண்கள் வரமாட்டாளோ, சம்பிரதாயம் இங்க வச்சுட்டு இருக்காது. அந்த மாதிரி இங்க வந்து சன்யோக சிஷ்டானாம் சகவா பிரவர்த்திகி சகவா நிவர்த்திகி, சேர்ந்து படிக்கப்பட்ட குணங்களுக்கெல்லாம் சேர்ந்தே வரும், சேர்ந்தே போகணும். சகவா பிரவர்த்திகி சகவா நிவர்த்திகி அப்படின்னு நியாயம். அதனால இது இங்க சாய்க்கிற எம்பிரமானார் தாகச்சரியாச்சே இதரேஷாம் எல்லா குணங்களுமே அந்த திவ்யாப்தின்னு ஒண்டி இல்ல, சக்தி சம்பரணம் பிரதமோத ஜக்ஞ முதல்ல இருக்கிறதுன்றது, அதே மாதிரி போட்டியிடவே முடியாதுன்றது, இப்படிப்பட்ட குணங்கள் அனைத்துமே அல்பஸ்தான விகிதாசு வித்யாச நான் உபசம்மார. அல்பஸ்தானங்கள்ல அவைகள்ல உபசம்மாரம் பண்ணக்கூடாது, இது நியமம். இதுதான் இந்த நியமம் சொல்லப்படுது. இதுக்கு மூல காரணம் ஸ்தானம் தான். என்ன ஸ்தானம், போன அதிகரணத்துல ஆதித்ய மண்டலமாகிற ஸ்தானம், அக்ஷய மண்டலமாகிற ஸ்தானம்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் அல்ப ஸ்தானம் மகத்துவஸ்தானம் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற சூத்ரார்த்தஸ்து. சூத்ரார்த்தம் சாதிக்கிறார் சம்பிரதி திவ்யாப்தி சமாஹாரத்வந்த ஏகவத் பாவ. அதாவது ராம லக்ஷ்மணவ் சொன்னாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வருதுன்னு இப்ப சொன்ன மொழியோ, அந்த மாதிரி சம்பிரதி சம்பிரதி திவ்யாப்தி அனையோ சமாஹார சம்பிரதி திவ்யாப்தி அப்படி சொல்லணும். அது ஏகவத் பாவம். ஏகவத் பாவம்னு என்ன அர்த்தம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்தான் வரும், ஒன்னா சேர்ந்தான் போகும்னு அர்த்தம். அதுக்கோசரம் ஏகவத் பாவம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு மாதிரி ஆயிடுது, ஒரே குணம் மாதிரி ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இங்க வியாகரண ஒரு தோஷம் இருக்கு. சம்பிரதி திவ்யாப்தி அப்படின்னு இருக்குது, சம்பிரதிஷ்ட திவ்யாப்திஷ்ட சம்பிரதி திவ்யாப்தி அப்படின்ட்டு திவச்சனம் இருக்கணும். இருமை ஒருமை பன்மை அப்படின்றோம் தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல ஒருமை எருமை பன்மை ராமஹா ராமலக்ஷ்மணவ் ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாக அப்படின்னு சொல்றோம். ராமஹா ஏகவச்சனம், திவச்சனம் ராமலக்ஷ்மணவ், ராமலக்ஷ்மண பரதாக பரதாக ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாக, இது பன்மையை சொல்லும். இந்த திவஜனம் இருக்கு பாருங்க, இந்த திவஜனம் வச்சு சம்பிரதிஷ்ட திவ்யா சம்பிரதி திவ்யாப்தி அபி அப்படின்னு வந்ததுன்னாக்க அங்க சந்தி வராது, சேரவே சேராது அது அப்படின்னுட்டு பாணினி சூத்திரம் இருக்கு. ஆனா சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா சம்பிரதி திவ்யாப்தி
அப்படின்னு சாச்சிட்டு போயிட்டார். சம்பிரதி திவ்யா அச்சபின்னு சொல்லிட்டார். இப்ப இதுக்கு எப்படி சொல்றது? இதுக்கு சூத்திரகார சொல்லிட்டாக்கா ரிஷி ரிஷி சொன்னதுன்னா ஒண்ணும் நம்மளால ஒண்ணும் கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, அதுக்கு பதில் சொல்லணும். அதனால பாஷ்யகாரர் மகாவியாகரணர், இத்தான் சம்ஸ்கிருத இலக்கணத்துல கரகண்டவர். ஆதிசேஷாவதாரமாச்சே, அவருக்கு என்ன தெரியாது? அப்படிப்பட்ட மகான் வந்து அற்புதமா போடுறார். ஏகவத்பாவம் வந்துருச்சு. ஏகவத்பாவம்னா என்ன அர்த்தம்? சம்பதி திவ்யாப்தி அப்படின்னு திவஜனம் இல்ல, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சமாகாரம். சம்பதிச்ச திவ்யாப்திச்ச அனையோ சமாகாரக, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா எடுத்து சம்பிரதி திவ்யாப்தி அப்படின்னு எடுத்து. அப்ப திவஜனம் கிடையாது, இருமை கிடையாது, அது அது ஏகவத்பாவம் வந்தனால ஒருமை மாறியே அது. அதனால சம்பிரதி திவ்யாப்தி அப்பி அப்படின்னா சம்பிரதி திவ்யாப்தி அப்பி அப்படின்னு ஆயிடும். இது சம்ஸ்கிருத இலக்கணத்துல படிக்கப்பட்டது. இது அதனால சமாகாரத்வந்த ஏகவத்பாவ, ஏகவத்பாவம் வந்துடவே இங்க சந்தி வந்துடும். சந்தி வந்துட்டதுனால அது தோஷம் வராது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு ஹேத்து என்னன்னாக்கா, சனியோக சிட்டானம் சகவா பிரவர்த்திகி சகவா நிவர்த்திகி, இது ஏகவத்பாவம் வந்துடவே ரெண்டும் ஒன்னா சேர்ந்தான் வரும், ஒன்னா சேர்ந்தான் போகும், அதுவும் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு சாதிக்கிற. அதனால சம்பிரதி பிரபதி குணஜாதம் அப்பி, அந்த குணங்கள்லாம் கூட அத்தையேவ போன சூத்திரத்துல சொன்னது ஸ்தான விசேஷம் நவா விசேஷாத்துன்றது. அந்த விஷா போன சூத்திர போன அதிகரணத்துல நவா விசேஷாத்துனாக்கா ஸ்தான விசேஷாத் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. அந்த ஸ்தான ரூபம் ஸ்தானம்ங்கிற ஒரு விசேஷம் இருக்கிறதுனால நாங்க சொன்னது. அதனால இங்கேயும் ஸ்தான விசேஷ சம்பந்த நியமாத்து நியதம் அல்பஸ்தானம் மகஸ்தானம் அப்படின்னு ஸ்தான சம்பந்த நியமம் இருக்கிறதுனால இங்க நியதமா அந்த குணங்கள் எங்க அன்வீக்கணுமோ அங்கதான் அன்வீக்கும், எல்லா விதிகளும் அன்வீக்காது. என்ன சர்வத்திர உபசம்மாரியம், ஏன்னா திவ்யாப்திருகி இந்த திலோகத்தை சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறதுன்றது ஸ்வசாமர்த்தியாது அல்பஸ்தான அனர்ஹதையா. இது சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதுன்றது மகஸ்தானம், இது அல்பஸ்தானத்துல அனர்ஹமா போயிடுறது. யானையை போய் பானையில் அடைய முடியாது. அத மாதிரி அனர்ஹதையா தது இதரஸ்தான நியதா. அதனால மகஸ்தானத்துலதான் அது சேருமே தவிர்த்து அல்பஸ்தானத்துல அது சேராது. சம்பிருத்தியாஜபி சம்பிருத்தின்றதோ அல்லது பிரதமோத ஜிக்னே அப்படின்றதோ அல்லது தேனாரதிக பிரம்மணா ஸ்பர்த்திதிம் ககான்றதோ அவைகள்லாம் கூட தசாகச்சரியா ததைவ அந்த திலோகத்தோட சேர்ந்துருத்தோது. சேர்ந்துருவே ஏகவத்பாவம் வந்துருத்தோ, ஏகவத்பாவம் வந்துருவே எல்லாம் ஒரே இடத்துல தான் போகும் அல்லது ஒரே இடத்துக்கு போகாது, ஒரு நியமம். அதனால அனாரப்பியாதீதமான வாக்கியங்கள் அது பிரகரணம் எதுவும் இல்லை. அவைகள்ல அனாரப்பியாதீதமா போயிட்டா கூட அங்க சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள்லாம் எங்க நியதமா சேரணமோ அங்கதான் சேரும், ஏன்னா ஸ்தான விசேஷம் தான் அது காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாட்சி முடிக்கிறார். அஸ்தம் குருபரம்பராயே நமஹா.